இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து கோதுமை பாயாசம் என்ன எப்படி பண்றதுங்கறத பார்க்க போறோம். கோதுமை ரவையில பாயாசம் பண்ணலாம். இது ரொம்ப ஹெல்தியானது. டயட் பாயாசம் கூட நம்ம இதை சொல்லலாம். ஏன்னா இதுல வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணல, ஒயிட் சுகர் ஆட் பண்ணல. அதுக்கு பதிலாக வெல்லம் ஆட் பண்றோம். தென் கோதுமை, இது வந்து சம்பா கோதுமையிலையும் பண்ணலாம், ஒயிட் கோதுமையிலையும் நம்ம பண்ணலாம். பட் சம்பா கோதுமையில பண்ணா டேஸ்ட் இதை விட ரொம்ப நல்லா இருக்கும். கோதுமை எப்பவுமே நம்மளுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஈவன் சுகர் பேஷண்ட் கூட இதை நம்ம எடுத்துக்கலாம். எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். செய்ய தேவையான பொருட்கள்: வெல்லம், கோதுமை ரவை, கீ, கோகனட், சுக்கு பவுடர், வாட்டர். கோகனட் மில்க் எடுத்திருக்கேன் நான் வந்து. ஃபர்ஸ்ட் பால் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் ரெண்டாவது பால், மூணாவது பால் 750 ml அளவுக்கு நான் இதை எடுத்திருக்கேன். தென் ஏலக்காய். எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணிப்போம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கீயை ஊற்றி இந்த கோகனட்டை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். ஏன்னா இதில் வந்து கேஷ்யூ நட்ஸ் நம்ம போடலை. இதில் கோகனட் போட்டால் அந்த ஃப்ளேவர் நம்ம அதை நம்ம பாயசம் நம்ம சாப்பிடும்போது நல்லா இருக்கும். அதை க்ரன்ச்சியாக கடிபடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து நெய்யில் நல்லா கோல்டன் ப்ரௌனாக நம்ம வறுத்துப்போம். இப்போ கீ நல்லா சூடாயிடுச்சு. நான் அந்த ஒரு பெரிய சைஸ், ஒரு ட்ரையாங்கிள் சைஸ் கோகனட் எடுத்து மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ட்ரை கோகோனட் கூட எடுத்துக்கலாம். அந்த ட்ரை கோகோனட்டை கூட நம்ம அந்த மாதிரி நெய்யில் வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆயிடுச்சு இந்த பாருங்க இந்த கோகோனட்டு. இப்போ நம்ம வந்து அதை எடுத்து வச்சிடும் தனியாக. இப்போ வந்து இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிட்டோம். அதே பாத்திரத்தில் கொஞ்சம் கீயும் இருக்குது, அதிலேயே நம்ம வந்து இந்த கோதுமையை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிப்போம். ஏன்னா ஃப்ரை பண்ணி நம்ம பாயசம் பண்ணால் நல்லா வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி ஒன்றும் பாதியுமே அதை உடச்சிருக்கு இந்த கோதுமை பாருங்கள். நான் வந்து சம்பா கோதுமை எடுத்துருக்கேன், உங்களுக்கு ஒயிட் கோதுமைன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவு எடுத்துக்கேன் நான். கொஞ்சம் வாசனை வர வரையும் வறுத்த போதும். இப்போ வந்து இந்த மாதிரி ஃப்ரை ஆகியிருக்கு பாருங்கள். ரொம்ப தீஞ்சும் நம்மளுக்கு ஆகக்கூடாது, நல்லா வாசனை வருது. அந்த நெய்யோடு அது ஃப்ரை ஆகும்போது உள்ள வாசனை வருது. இந்த மாதிரி லைட்டாக பொறிஞ்சு பொறிஞ்சு இருக்கும். இப்போ வந்து நான் இதுக்கு ஒரு கப் ரவை எடுத்துருந்தேன். இதுக்கு 2.5 கப் நம்ம தண்ணி ஊற்றி அதை வந்து குக்கரில் விசில் போடுவோம். ரெண்டு கப், அப்புறம் ஒரு 1/2 கப். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து அதை குக்கர் மூடி மூடிட்டு அது ஸ்ட்ரீம் வந்த பிறகு ஒரு 4 விசில் நம்ம போடுவோம். 2 விசில் ஹை ஃப்ளேமில், 2 விசில் ஸ்லோ ஃப்ளேமில் போடுங்க. அது நல்லா குக் ஆயிடும். இப்போ நல்லா ஸ்ட்ரீம் வந்துருச்சு. வெயிட் போட்டு ஒரு 4 விசில் போட வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அது பிறகு பார்ப்போம். அந்த மீன் டைம் நான் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன், அது வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 1/4 கிளாஸ் தண்ணியில் அதை கரைச்சி பாகு காய்க்க தேவையில்ல, அந்த வெல்லம் கரையிற அளவுக்கு கரைச்சிட்டு அதை வடிகட்டி நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அந்த இப்போ வந்து நான் 4 விசில் போட சொன்னேன். 2 விசில் ஹை ஃப்ளேமில், 2 விசில் ஸ்லோ ஃப்ளேமில் போட்டு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா அது வந்து குக் ஆயிடுச்சு. தண்ணியே இல்லை. 1 கப்புக்கு 2.5 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்குது. நான் ஒரு கோகனட் எடுத்து மில்க், கோகனட் பால் எடுத்து வச்சுருந்தேன். அது வந்து ஃபஸ்ட்டு இது வந்து 1 கிளாஸ் பால், முதல் பால் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இது ரெண்டாவது மூணாவது பால் சேர்த்து 1 லிட்டர் அளவுக்கு நான் வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணி இதில் வந்து அதில் மீதி 1/4 இது குக் ஆகிருக்கு, மீதி இது குக் ஆகிறதுக்கு வைப்போம். ஏன்னா இது கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கணும். ஏன்னா அந்த 6 நம்பர் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து கொஞ்சம் திக்காக ஆயிரும். இது ரொம்ப திக்காக தின்னா சாப்பிட்டா நல்லா இருக்காது பாயசம். ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி அது குக் ஆகட்டும். நம்ம மூடி வச்சு குக் பண்ணுவோம். இப்போ வந்து நான் இதை 10 மினிட்ஸ் இதை குக் பண்ணணும்னு சொன்னேன், ஆனால் 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. நம்ம இடையிடையே நான் கிளறி விட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம பாருங்க இந்த அளவு கொஞ்சம் திக்காக வந்திருக்கு. இப்போ வந்து நான் வந்து அந்த வெல்லத்தை தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தேன்ல, 1/2 கிலோ வெல்லம், இந்த கப்புக்கு 1 கப் நான் வந்து கோதுமை ரவை எடுத்திருந்தேன். 1/2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். 1/2 கப் வெல்லத்தை ஒரு 1/4 டம்ளர் தண்ணியில் அதை இந்த மாதிரி கரைச்சி எடுத்துட்டேன். ஏன்னா இது வந்து தூசி இருக்கும்ன்று. இதை வந்து இப்போ இதெல்லாம் வடிகட்டி வச்சிடலாம். வடிகட்டி திருப்பி அதை மிக்ஸ் பண்ணி திருப்பி 5 மினிட்ஸ் திருப்பி மூடி வச்சிருவோம். டோட்டலாக 10 மினிட்ஸ். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அதை மூடி வச்சிடலாம். நான் அந்த கோகனட்டை இப்போ ஆட் பண்ணிடுறேன், ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கோகனட்டை.
ஒரு டீஸ்பூன் சுக்குத்தூள் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசனையா இருக்கும். லாஸ்ட்ல ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஊற்றுறோன்னே கொஞ்சம் அடிபிடிக்கிற மாதிரி வரும். ஸோ வந்து நீங்கள் வந்து அப்பப்போ லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அந்த வெள்ளை பாகு ஊற்றி திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் நான் மூடி வச்சுருந்தோம். நான் இடையிடையே அதெல்லாம் கிளறி விட்டுருந்தேன். அப்புறம் இந்த மாதிரி நல்லா குக் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து இது கொஞ்சம் நல்லா தண்ணியாக தான் வைக்கணும் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஏன்னா அப்போ தான் திருப்பி 5 மினிட்ஸ் ஆறுன பிறகு நம்மளுக்கு அது கட்டியாயிரும். ரொம்ப கட்டியாக இது சாப்பிட்டா நல்லா இருக்காது. இந்த மாதிரி இதில் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டில் தலை பால் எடுத்து வச்சுருந்தேன். கோகோனட்டிலோடைய ஃபஸ்ட்டு மில்க் நான் எடுத்து வச்சுருந்தேன் ஒரு கிளாஸ்க்கு. அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். திக்காக இருக்கும். ஏலக்காய் எடுத்து வச்சுருந்தேன், அதை வந்து நான் நல்லா இது வச்சு நல்லா தள்ளி பவுடர் பண்ணி எடுத்துருந்துருக்கேன். அந்த ஏலக்காய் பவுடரை ஆட் பண்ணேன். இந்த லாஸ்ட்டில் உள்ள அந்த தேங்காய் பால் நம்ம ஊற்றின பிறகு அது ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஒரு 1 மினிட் அதை சூடாக வரைக்கும் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடுறோம். அவ்வளோதான். நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போது 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணி நம்ம மூடி வச்சுருவோம். இவ்வளோ அளவு போட்டால் போதும். 5 மினிட்ஸ் கழித்து நம்ம அதை எடுத்து சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. இப்பொழுது சுவையான கோதுமை ரவை பாயாசம் தயாராகிடுச்சு. நான் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கோகோனட்டை எடுத்துக்கிறேன். இந்த கோகோனட் வாயில் கடிபடும் போது நல்லா ஜூஸியாக நல்லா டேஸ்டாக இருக்குது. இனிப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா ஆறுன பிறகு இனிப்பு நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாகிடும். ஏன்னா கொஞ்சம் இனிப்பு தூக்கலாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுன பிறகு சாப்பிடும்போது நம்மளுக்கு அது திட்டமாக இருக்கும். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு அடுத்து ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், உங்கள் ஜெயா ஜஸ்டின்.